வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சிறுதானியத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறேன், கம்பு உருண்டை. கம்பு அரிசியை வச்சு அதோட ஒரிஜினல் சுவையும் மனமும் மாறாமல் கம்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கம்பு அரிசி, நாட்டு சர்க்கரை 3/4 கப், வேர்க்கடலை 2 கைப்பிடி, முந்திரி பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் 4 நம்பர், நெய் தேவையான அளவு. நிலக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு 1-2 திரிச்சு எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கம்பரிசியை வறுத்துக்கலாம். கம்பரிசி நல்லா வறுபட்டு ஒரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கம்பு நல்லா ஆறின உடனே நம்ம மாவு திரிக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பரிசியை நான் இன்னைக்கு மிக்சியில் பவுடர் பண்ண போகிறதில்லை, அதுக்கு பதிலாக கல் திருவையில் பவுடர் பண்ண போகிறேன். இந்த திருவையில் தான் இன்றைக்கி கம்பரிசியை பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கம்பரிசியை குழிக்குள்ளே போடணும். மொத்தமாக போட்டால் ரவை மாதிரி 1-2 உடஞ்சி தான் வருமே ஒழிய நமக்கு மாவாக கிடைக்காது. மாவு விழ ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிக்சிலையும் மாவு திரித்து கம்பு உருண்டை செய்யலாம். ஆனால் மிக்சியில் மாவு திரிக்கும் போது மாவு ரொம்ப சூடாயிரும், அதனால் அதோட உண்மையான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறதில்ல. இந்த திருவையில் மாவு அரைச்சி கம்பு உருண்டை செஞ்சால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் கம்பு அரிசியோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் மனமும் நமக்கு கிடைக்கும். கம்பு அரிசியை அரைச்சி முடித்தாச்சு. இப்போது கல்லை தூக்கி பார்க்கலாம். நடுவில் லேசாக குருணை இருக்குது. மெஷினில் அரைக்கிற மாதிரி ஃபைன் பவுடராக இந்த திருவையில் அரைக்க முடியாது, அதனால் மாவை ஜலடையில் சலித்து கம்பு உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கம்பு மாவு சலித்து எடுத்தாச்சு. மிக்சியில் பவுடர் பண்ண நிலக்கடலையை மாவோடு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாய் சூடாயிருச்சு, இப்போ நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டரை கரண்டி நெய் சேர்த்துருக்குறேன். முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இதை மாவோடு சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மாவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா மாவை கலந்து விட்டாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். லேஸ் சூடு இருக்கும்போது இது மாதிரி அழுத்தி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்க வராதவங்க கூட கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே போல் மற்ற எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சத்தான கம்பு உருண்டை செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.